போராட்டம் பயங்கரவாத போராட்டமா இல்ல மக்களுடைய விடுதலை போராட்டமா? இதே போன்ற போராட்டத்தை இந்தியாவில் நடத்தியவர் சுபாஷ் சந்திர போஸ். அவர் ஆங்கிலேய வந்து தீவிரவாதி தான். பிரபாகரன் பயங்கரவாதியா தீவிரவாதியா? இந்த மக்களுடைய விடுதலை போராட்டத்தை 30 ஆண்டு காலம் இந்த களத்தில் இருந்து போராடுறார். யாருக்காக? அந்த மக்களுக்காக, மக்கள் ஆதரவோடு. இந்த ராணுவம் யாரு? அதே மக்கள் தானே. இங்க இல்ல இலங்கை இல்லாம அவர் இங்க இந்தோனேஷியாவில் இறக்குமதி பண்ணாரா? இல்ல இந்தியாவில் இறக்குமதி பண்ணாரா? யார் அந்த இளைஞர்கள் பூரா யாரு? பெண்கள் பூரா யாரு? வயோதிகர்கள் பூரா யாரு? புலி இயக்கங்கிறது யாரால் கட்டப்பட்டது? பாண்டிச்சேரியில லோக ஐயப்ப டெய்லி வீட்டு சாப்பாடு, பாண்டிச்சேரி சாப்பாடு பாட்டு 500 ரூபா சரக்கு அடிச்சுட்டு பூச்சி இருந்தாங்க. மாயாண்டி குடும்பத்தினுடைய படத்துடைய டப்பிங்ல இருந்தார். நீங்க அவர் பாண்டிச்சேரி ரிலீஸ் ஆகி வரும்போது அந்த கார்ல வாந்தி எடுத்து கார கழுவுன கலையெல்லாம் இருந்து எப்படியா தப்பிச்சு போனா போதும். அங்க இருக்கிற போதே நீங்க யாழ்மணிய திருமணம் பண்றாரு. அங்க எப்பா இங்க சண்டையில கிடக்குது, நீங்க திருமணம் பண்றது பேசி முடிக்கிறீங்க நேரம் இல்லை கிளப்பு. அனுப்பி வைக்கப்பட்டவர் தான். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அரசியல் கள நிகழ்வுகளை கலந்துரையாட நம்மோட இணைஞ்சிருக்கிறது மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு மழைக்கு ஈக்குவலா, மழை புயல் இதுக்கு ஈக்குவலா வந்துட்டு அரசியல்லையும் நிறைய விஷயங்கள் வந்து பரபரப்பா போயிட்டு இருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா, 1 வீக் முன்னாடி May 17, அதாவது May 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திரு திருமுருகன் காந்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க, நாம் தமிழர் கட்சியினர் அதாவது சீமானை சார்ந்த யாரும் வந்துட்டு புலிக்கொடி ஏற்றது வந்து அருகதை அற்றவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, May 17 திருமுருகன் காந்தி, நீங்க இயல்பாகவே இந்த புலிகள் இயக்கத்தின் மீது ஆழ்ந்த பற்று கொண்ட காரணமாக அவரு இந்த ஈழ போராட்டத்தினுடைய தொடர்ச்சி. இங்க 2009 ஈழ போராட்டம் முடிவுக்கு வந்து விட்டது. அப்போ சென்னை பல்கலைக்கழகத்துல உளவுத்துறை உயர் அதிகாரிகளால் பல்கலைக்கழகத்துல ஒரு சரித்திர பேராசிரியர் ஒருவர் ஒரு கருத்தரங்கு நடத்துறார். அந்த கருத்தரங்கு என்னன்னா, தென்கிழக்கு ஆசியாவில் பயங்கரவாதம் ஒழிந்தது. இதுதான் அந்த கருத்தரங்கத்தினுடைய தலைப்பு. அந்த கருத்தரங்கத்தில் ஒரு 50 நேவி அதிகாரிகள் இருக்காங்க யூனிஃபார்மோட, ஒரு 50 ஏர்ஃபோர்ஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க, ஒரு 50 ஆர்மி அதிகாரிகள் இருக்கிறாங்க. இதை நடத்துபவர் ஒரு பேராசிரியர், அவர் உளவுத்துறையினுடைய ஏஜென்ட். எனக்கு பேர் மறந்து போச்சு, அவர் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்போது எனக்கு என்னுடைய நண்பர் பாலகுரு, திராவிட இயக்கத்தைச் சேர்ந்த பாலகுரு, அப்போ நாங்கள் நானும் பாலகுரும் இந்த ஈழ போராட்டத்திற்கு ஆதரவான நிலை உள்ளவர்களோடு தொடர்பில் இருந்தோம். ஓகே சார். அப்போ பாலகுரு தன்னுடைய மகன் பாண்டியன் உட்பட திருமுருகன் காந்தி, திருமுருகன் காந்தியில் அப்போ கல்லூரி மாணவன், கல்லூரி மாணவன், உடனே போய் அங்கே ஒரு கருத்தரங்கு நடக்குது புலிகளுக்கு எதிராக. அந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு எதிர்கேள்விகளை வையுங்கள்னு நண்பர்கள் பூரா வந்து சொல்லி, நாங்கள் எல்லாம் அந்த சென்னை பல்கலைக்கழகத்துக்கு போகிறோம் 2014 வருஷங்களுக்கு முன்பு போன பிறகு, அங்கு தென்கிழக்கு ஆசியாவில் புலிகள் தான் பயங்கரவாத இயக்கம், இந்த பயங்கரவாத இயக்கம் ஒழிந்தது. சென்னை பல்கலைக்கழகத்தில் சரித்திரத்துறை பேராசிரியர் குள்ளம்மா இருப்பார், அவர் ஒரு ஆந்திர ஐயர், எனக்கு பேர் மறந்து போச்சு. ஓகே. எனக்கு அவர் பேர் சரியாக வரல, முக நினைவில் இருக்க பேர் வரல. அப்போது அவங்க இதுதான் விளக்கம். அப்போ சருத்துறை பேராசிரியர் உளவுத்துறையினுடைய கட்டளைக்கு இணங்க அதை நடத்துறாரு. அவர் தான் நீண்ட காலமாக புலிகளுக்கு எதிரான எதிர்முகாம் கருத்துக்களை பதிவு செய்தவர். ஓகே. அப்போ இந்த கேள்விகளை கேட்பதற்கு திருமுருகன் காந்தி தலைமையிலான குழு தான், அந்த கல்லூரி மாணவர்கள் தான்
பல கேள்விகளை ஆங்கிலத்தில் கேட்கிறாங்க. அது பேராசிரியர் கேட்டவரும் அவரால் பதில் சொல்ல முடியும். இந்த போராட்டம் பயங்கரவாத போராட்டமா இல்ல மக்களுடைய விடுதலை போராட்டமா? இந்த இதே போன்ற போராட்டத்தை இந்தியாவில் நடத்தியவர் சுபாஷ் சந்திர போஸ். அவர் ஆங்கிலேய வந்து தீவிரவாதி தான், ஆங்கிலேய அவர் பயங்கரவாதி தான், அவர் சுதந்திர போராட்ட வீரனா இல்ல பயங்கரவாதியா சுபாஷ் சந்திர போஸ் சொல்லுங்க. பதில சொல்ல முடியல, பதில சொல்ல முடியல, சொல்ல முடியல. காந்தி அகிம்சை வழியில போராடுறாரு, எதுக்காக? இந்திய விடுதலைக்காக. ஆயுதம் ஏந்தி வெள்ளக்காரன் அடிச்சு விரட்டணுங்கிறாரு யாரு? சுபாஷ் சந்திர போஸ். மலேசியா சிங்கப்பூர் பர்மாவில் இருக்கக்கூடிய தைலை தோட்ட தொழிலாளர்களை இராணுவமாகறாரு, இந்திய தேசிய இராணுவமாக. டெல்லி சலோ, டெல்லி போங்க எல்லாம், டெல்லியை மீட்டெடுக்கணும். யார் சொல்றான்? சுபாஷ் சந்திர போஸ். ஆங்கிலேய அவர் என்ன சொல்றான்? பயங்கரவாதி தீவிரவாதிங்கிறான். அப்போ பிரபாகரன் பயங்கரவாதியா தீவிரவாதியா? அந்த மக்களுடைய விடுதலை போராட்டத்தை 30 ஆண்டு காலம் அந்த களத்தில் நின்று போராடுறார். யாருக்காக? அந்த மக்களுக்காக, மக்கள் ஆதரவோடு. அந்த இராணுவம் யாரு? அதே மக்கள் தானே. எங்க இலங்கை இல்லாம அவர் எங்க இந்தோனேஷியாவிலிருந்து இறக்குமதி பண்ணாரா இல்ல இந்தியாவிலிருந்து இறக்குமதி பண்ணாரா? யார் அந்த இளைஞர்கள் பூரா? யாரு? பெண்கள் பூரா? யாரு? வயோதிகர்கள் பூரா? யாரு? அந்த புலி இயக்கங்கிறது யாரால் கட்டப்பட்டது? முழுக்க ஈழத்தமிழர்களால் கட்டப்பட்டது. விடுதலை வேண்டும்னு விரும்புகிற அந்த ஈழத்தமிழர்களால் கட்டப்பட்டது. நேதாஜியினுடைய படை யாரால் கட்டப்பட்டது? இந்தியர்களால் கட்டப்பட்டது. ரெண்டு கண்ண வித்தியாசம். இந்த இளைஞர்கள் பூரா கேட்கறான். அங்க இருக்கக்கூடிய அந்த உளவுத்துறை உளவுத்துறையால் அந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட ஹிந்து ராம் உட்பட, எனக்கு அவர் பேர் மறந்து போச்சு, அந்த சரித்திரத்துறை பேராசிரியர்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. அங்கு கண்டெடுக்கப்பட்ட இளைஞன் தான் திருமுருகன் காந்தி. இதுதான் எனக்கு அவரை முதல்ல நான் சந்திச்ச அறிமுகம், இதுதான் வரலாறு. அப்ப சீமா எங்க இருந்தாரு? சீமா நீங்க பாண்டிச்சேரி ஜெயில இருந்தார். பாண்டிச்சேரி ஜெயில லோக ஐயப்ப டெய்லி ஒரு ஃபுல் பாட்டில் கொடுப்பார் வீட்டுல இருந்து சாப்பாடு. பாண்டிச்சேரி ஜெயில இருந்து வீட்டு சாப்பாடு பாட்டில் கொடுக்கலாம், 500 ரூபா இந்த சரக்கு உள்ள போறது. அடிச்சுட்டு குடிச்சிட்டு கிடந்தார். மாயாண்டி குடும்பத்தினுடைய படத்தினுடைய டப்பிங்ல இருந்தார். நீங்க அவர் பாண்டிச்சேரியிலிருந்து ரிலீஸ் ஆகி வரும்போது அந்த கார்ல வாந்தி எடுத்து குடிச்சிட்டு காரை கழுவுன கதையெல்லாம் எனக்கு தெரியும். பிரான்ஸ் இருக்கிற டிஆர்டி ரேடியோவுக்கு முத்துக்குமார், வெட்டி கொல்லப்பட்ட முத்துக்குமார் அனுப்புறாரு டிஆர்டி ரேடியோவில் பேட்டி கொடுக்க சொல்லி. குடிச்சிட்டு வாந்தி எடுத்துட்டு என்ன பேச தெரிய மயங்கி விழுகிறார் டிஆர்டி ரேடியோ தர்ஷன் சாட்சி. நானும் விடுதலை செய்தி துணை பொது செயலாளர் வன்னியரசு கலைக்கூட்டம் தமிழக தொலைக்காட்சி உரிமையாளர் எல்லாம் போய் பாண்டிச்சேரி ஜெயிலில் பார்க்குறோம். யார? சீமான. அப்போ லோக ஐயப்ப என்ன கொடுக்குறாரு? சரக்கு கொடுக்குறாரு. இதுதான் சீமான். அப்போ சீமான் ஈழ போராட்ட போராட்டத்துக்கான அடையாளமா? திருமுருகன் காந்தி ஈழ போராட்டத்துக்கான அடையாளமா? தேசிய தலைவர் பிரபாகரன் எல்லாளன் பண்ணு ஒரு படம் எடுக்கணும்னு விரும்புறாரு, சினிமா எடுக்கணும்னு விரும்புறாரு. அப்போ கண்டெடுக்கப்பட்டவர் தான் மின்னல் முருகன் ஒரு டைரக்டர். சீமா அங்க இருக்காரு, 10 நாள் அங்க இருக்காரு. அங்கெல்லாம் யுத்தம் நடக்கு, 2007 குண்டு விழுகுது. எப்பா என முதல்ல அடுத்த பிளைட் ஏதோ என்னை விட்டுங்கப்பா. சீமா 7 மாத காலம் இருந்து அந்த படத்தை எடுத்து கொடுத்துட்டு வந்தவர் மின்னல் முருகன் இருக்காரு. எங்க வடசர்வாகத்தில் இருக்காரு. எப்படியாவது தப்பிச்சு போனா போதும். அங்க இருக்கிற போதே நீங்க யாழ்மதிய திருமணம் பண்றங்கிறாரு. அங்க ஏப்பா இங்க எல்லாம் குண்டு விழுந்து சண்டையில கிடக்குது, நீ என்ன திருமணம் பண்றது பேசி முடிக்கிறதுக்கு எங்க நேரம் இல்லை, கிளம்பு. இப்படி அனுப்பி வைக்கப்பட்டவர் தான் சீமா. இங்க திராவிட இயக்கத்தின் மீது மக்கள் இளைஞர்களுக்கு வெறுப்பு. இதை தலைமை தாங்குவதற்கு வேணும்னு சொல்லி பல பேரால் உருவாக்கப்பட்டதா நாம் தமிழர் இயக்கம். சீமான் உருவாக்க சீமா தலைவரோ பொதுச் செயலாளரோ கிடையாது, பல பேரால் உருவாக்கப்பட்டது. ஆரம்பிக்கப்பட்ட பல பேர் வெளியே போயிட்டான். ஏன் வெளியே போயிட்டான்? கொள்கை உடன்பாடு இல்லை, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஆரோக்கியமே இல்லை, உன்னுடைய கொள்கை நீங்க ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவா இருக்கு, பிஜேபிக்கு ஆதரவா இருக்கு, பணம் சம்பாதிப்பது ஒன்றுதான் குறிக்கோள், இதனால எல்லாம் வெளியே போயிட்டான். அப்போ திருமுருகன் காந்தி இன்னைக்கும் அதே கொள்கையோடு இருக்கக்கூடிய இளைஞனா இருக்கு. அப்போ திருமுருகன் காந்தி சொல்லுவது நியாயம் தானே? அந்த இளைஞன் நான் சீமா கிட்ட இருக்கிற இளைஞனை நான் குறை சொல்ல விரும்பல, ஆனால் சீமானுடைய அரசியல் வாழ்க்கை என்பது
வடசரவாக்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்குது. விஜயலட்சுமி போய் நிக்குது. விஜயலட்சுமி காப்பாத்துறே வா, தமிழ்நாட்டுல இருந்து ஒரு ஒரு 500 பேர் வந்து கூச்சுக்க. எங்க ஒரு தலைமை உலகத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல பாலியல் வழக்குல போய் மாட்டி பஞ்சாயத்து ஆனது உலகத்திலேயே சீமானத்தில் இருக்கு. அப்போ புலிகளை பத்தி சொல்வது உனக்கு என்ன தகுதி? புலிகளை புலி புலி புலியில பாலியல் வழக்குனா குறைந்தபட்ச தண்டனைய மரண தண்டனை. அதிகபட்ச தண்டனை அப்ப என்ன? குறைந்தபட்ச தண்டனை என்ன? குறைந்தபட்சமே மரண தண்டனை அப்படின்ட்டீங்க. அதிகபட்ச தண்டனை என்ன? அதுக்கு மேல என்ன? இதுதான் ஈழ போராட்டம். அப்ப ஈழ போராட்டத்தை பத்தி சொல்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? திருமுருகன் காந்தி சொல்வது நியாயம் தானே? குளத்தூர் மணி சொல்வது நியாயம் தானே? கோவை ராமகிருஷ்ணன் சொல்வது நியாயம் தானே? கோவை ஆரிச்சாமி சொல்வது நியாயம் தானே? சீமா சீமா, நீங்க 1000 சீமான் வந்தாலும் 500 சீமா வந்தாலும் ஒரு ஆரிச்சாமிக்கு இணையாக முடியாது. 1000 சீமா வந்தாலும் ஒரு ராமகிருஷ்ணனுக்கு இணையாக முடியாது. 2000 சீமா வந்தாலும் ஒரு குளத்தூர் மணிக்கு இணையாக முடியாது. 82 ஈழ போராட்டத்துல தன்னை உதிர்த்து கொண்ட கருப்பு மெழுகுபர்த்திகள் தன்னை மெழுகுபர்த்தி என்ன பண்ணும்? தன்னை உருக்கிட்டு வெளிச்சம் கொடுக்கும். அப்போ கோவை ராமகிருஷ்ணன், குளத்தூர் மணி, கோவை ஆரிச்சாமி, ஆரிச்சாமி ஒரு லேத்து பட்டரை வச்சு குண்டு தயார் பண்ணி கொடுத்தாரு. எப்போ? 82 82 சீமா எங்க இருந்தாரு? எங்க இருந்தாரு சொல்ல முடியுமா? கோவை ராமகிருஷ்ணன் கைலி கால லீடிங் செயின் ஒரு இழுத்துட்டு போறான் கோயம்புத்தூர் ஜெயில. நானும் புதுக்கோட்டை செறிப்பு கத்துறோம். அப்ப வந்து டிஜிபி தேவாரம் தேவாரத்தை கெட்டவாத சொல்லி திட்டுறோம். தே பயல தேவாரம் சொல்லி கோர்ட்டில் கோஷம் போட்டோம். நானும் செறிப்போம். நாங்களாம் திராவிட கழக இளைஞர்கள் இல்லை கருப்பு சட்டை. கோவை ராமகிருஷ்ணன் லீடிங் செயின் போட்டு இழுத்துட்டு போறான். ஆரிச்சாமி லீடிங் செயின் போட்டு இழுத்துட்டு போறான். எதுக்கு? தட்டா பொட்டா 1 வருஷம் பெயில் கிடையாது. எதுக்கு? குண்டு செஞ்சதுக்கு. யாருக்கு குண்டு செஞ்சு கொடுத்தாங்க? என்ன காஷ்மீருக்கா, பாகிஸ்தானுக்கா, பங்களாதேஷுக்கா, எங்க? ஈழத்தமிழனுக்கு. அப்போ சீமா அப்ப எங்க இருந்தாரு? சீமா எங்க இருந்தாரு? எந்த நாட்டுல இருந்தாரு? வவுனியா முகாமிலியா இல்ல வல்வெட்டித்துறையில் இருந்தாரு? எங்க இருந்தாரு? அப்போ கரையான் புற்று வைக்க கருணாகம் பூந்து உள்ளி வசூலு. அப்போ கேட்கத்தானே செய்வான் திருமுருகன் காந்தி. கோவை ராமகிருஷ்ணன் கேட்கத்தானே செய்வாரு. குளத்தூர் மணி கேட்கத்தானே செய்வாரு. ஆரிச்சாமி கேட்கத்தானே செய்வாரு. எத்தனை போராட்டம், எத்தனை தியாகம், எத்தனை சிறைச்சாலை, பொண்டாட்டி பார்க்க முடியும், பிள்ளைய பார்க்க முடியாம அம்மா செத்து கிடக்கு. கோவை ராமகிருஷ்ணன் அம்மா இறந்து போய் கிடக்கு. பெத்த தாய பார்க்க முடியல. கோவை ராமகிருஷ்ணன் பெரிய கோடீஸ்வர குடும்பத்தை சேர்ந்தவர். காந்திபுரத்துல கோவை சிறைச்சாலைக்கும் சென்ட்ரல் ஜெயிலுக்கும் கோவை ராமகிருஷ்ணன் வீட்டுக்கும் ஒரு செவரு தான் பாக்கி. ஒரு வானம் இருந்த செவரு தான். இந்த பக்கம் அம்மா செத்து கிடக்கு, அந்த பக்கம் மகன் இருக்கான். ஒரு செவரு தான் பாக்கி. ஆனா பெத்த தாய பார்க்க முடியல. பெத்த சகோதரன் பூரா இன்னைக்கு வந்துருவான், நாளைக்கு வந்துருவான், மத்தியானம் வந்துருவான். 3-4 நாள் அந்த பாடியை வச்சிருந்தாங்க. பெத்த தாய என்ன கொடநாடு எஸ்டேட் வாங்கினாரா, இல்ல சிறுதாவூர்ல பங்களா வாங்கினாரா, இல்ல ஜி ஸ்கொயர் 10,000-20,000 கூடி அடிச்சுட்டாரா? என்ன அடிச்சாரு? புலிகளுக்கு குண்டு செஞ்சு கொடுத்தாரு. இதாயா பெரிய குற்றம்? இந்திய அரசாங்கமே புலிகளுக்கான போட்டை பார்டர் திறந்து கொடுத்தா இல்லையா? பயிற்சி கொடுத்ததா இல்லையா? துப்பாக்கி பயிற்சி கொடுத்தியா இல்லையா? ஆயுதம் கொடுத்தியா இல்லையா? ராமகிருஷ்ணன் செஞ்சா தப்பு, அரசு செஞ்சா சரியா? கள்ளத்துணியில் வைகோ போனாரா இல்லையா? பல பேர் போனாங்களா இல்லையா? போனாங்க சார். அப்போ குளத்தூர் மணிக்கோ கோவை ராமகிருஷ்ணனுக்கோ ஆரிச்சாமிக்கோ இணையாக யாரும் பக்கத்துல வர முடியாது. யாரும் அதை உரிமை கோர முடியாது. இப்போ சீமானா இருக்கட்டும், நம்ம திருமுருகன் காந்தியா இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருமே வந்து தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் சொல்ற தமிழ் தேசியத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்? இல்ல, ரெண்டு பேருமே ஒரே தமிழ் தேசியம் தான். ஆனால் ஒண்ணு ஏமாற்று தமிழ் தேசியம், ஒண்ணு உணர்வான தமிழ் தேசியம். திருமுருகன் காந்தி சொல்றது அதே தமிழ் தேசியம் தான். குளத்தூர் மணி சொல்றதும் தமிழ் தேசியம் தான். கோவை ராமகிருஷ்ணன் சொல்றதும் அதே தமிழ் தேசியம் தான். ஆரிச்சாமி சொல்றதும் தமிழ் தேசியம் தான். பெரியார் சொல்லுவதும் தமிழ் தேசியம் தான். பெரியார் என்ன மார்வாடிக்கு தமிழ் தேசியம் சொன்னாரா? மலையாளிக்கு தமிழ் தேசியம் சொன்னாரா? யாருக்கு போராடினாரு? அப்போ அது என்ன? திராவிடம் என்பது ஆரியனுக்கு எதிரான சொல், வேற என்ன டெஃபர்மேஷன் கிடையாது. பெரியார பின்னாடி இருந்த அண்ணாதுரை என்ன ஜப்பான்காரனா?
கருணாநிதி என்ன ஐரோப்பாவிலிருந்து வந்தவரா? நீங்க இருக்கக்கூடிய திமுக மந்திரிகள் பூரா இங்க நார்வேலிருந்து வந்தாங்களா? யாரு? எல்லாருமே தமிழர்கள். அதிமுக இருக்கிற முன்னாள் இன்னால் மந்திரி எம்எல்ஏ எம்பி ஒரு 10,000 பேர் சேருவான். அவ பூரா எங்கிருந்து வந்தா? யாரும் அடையாளம் இவனுக்கு அடையாளம் யாரு? தந்தை பெரியார் தானே? தந்தை பெரியார் தான்மா இவங்களுக்கு அடையாளமே. தந்தை பெரியார் தான். பெரியார் யாருக்கா பாடுபட்டார்? ஜப்பான்காரனுக்கு, அமெரிக்காக்காரனுக்கு, ஐரோப்பாக்காரனுக்கு, ஆசியாக்காரனுக்கு, ஹமாஸ் இயக்கத்துக்காக போராடினார். யாருக்கா போராடினார்? தமிழர்களுக்காக. மூத்திர சட்டி சிறுநீரக ரெண்டும் போச்சு அந்த கிழவனுக்கு. 95 வயசு, கிட்னி பூரா கல்லு, லிவர் போச்சு, சட்டி. உலகத்தை தலைவன், உலக வரலாறு எங்க தோண்டி பாருங்க, அப்படியே இருந்திருக்கானா ஒரு தலைவன்? மூத்திர சட்டி. வீட்டில் பல தூங்க பல கோடி சொத்து இருக்கு. காவிரி ஆற்றங்கரையில் பல கோடி சொத்து இருக்கு. தென்னை மரத்து கீழே படுத்துங்கயா. ஆனால் கடைசி வரைக்கும், சாக வரைக்கும் இந்த தமிழ் தேசியத்துக்கு உழைச்சா, அதுதான் தமிழ் தேசியம். அவர் என்ன போய் தமிழ் மலையாளிக்கு போய் எங்க வைக்கத்துல போய் போராடினார். வைக்கத்துல போய் 50 குடும்பம் இருக்கா, நாயர் நம்பிதிரி குடும்பம், கிணத்துல தண்ணி மோக்கலாம், கோயிலுக்கு போகலாம். 500 குடும்பம் இருக்கான், ஈழவாவோ ஈழவாசு இருக்கான், அவன் தண்ணி மோக்கறதுக்கு 5 கிலோமீட்டர் போனோம். ஏன்டா தண்ணி மோக்கூடா என் குடத்துல? வாடா கொண்டாட்டி கூட்டிட்டு போய் குடத்தோடு தண்ணி மோந்தார். இது இது இதுக்கு இதுக்காக சிறைய அடைக்கப்பட்டு கிடந்தார். இப்படி கையில செயின், காலில் செயின், கழுத்துல பட்டயம். இவன் நாத்திகன், கடவுள் மறுப்பாளர், சனாதன எதிர்ப்பாளர். இது இதெல்லாம் குற்றமாயா? ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கா போராடுறது? ஜெயில கிடந்தார். ஜெயில கிடந்த பிறகு அந்த ராஜா யாகம் வளர்க்குறான். நாத்திகம் பூரா செத்து அழுகிட்டணும். யாகம் முடிஞ்சது, வேட்டு விடுறான். பெரியார் கையில் காலை லீடிங் செயினா உள்ளே கிடக்காரு. என்னையா நடந்தது? ராஜா யாகம் வளர்க்குறான். யார் சாகணும்னு? பெரியார் சாகணும்னு. யாகம் வளர்ந்து முடிஞ்சது, வேட்டு விடுறான். ராஜா செத்து போயிட்டார். யார் செத்து போயிட்டா? ராஜாவே செத்து போயிட்டாரு. சாக பெரியார் சாவுக்கா யாகம் வளர்த்த ராஜா. அப்போ தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக போய் போராடினார். தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் தேசியத்துக்காக போராடியதான் தந்தை பெரியார். அடையாளம் திராவிடங்கிறது, திராவிடங்கிறது, திராவிட் அப்படிங்கிறத சமஸ்கிருத பேர். அது ஏன் ஆரியனை வச்ச பேர் தான் திராவிட, டிராவிட். டிராவிட்னு ஒரு கிரிக்கெட் மேட்ச் இருக்கார்ல. அப்போ தந்தை பெரியார் 1000 வருடங்களுக்கு முன்பு, 1500 வருடங்களுக்கு முன்பு நீங்க அன்டச்சபிள்ங்கிறா, தொட்டா தீட்டுங்கிறா. டேய் தீட்டும் இல்லை ஓட்டும் இல்லடா, உனக்கான இருக்க வாடா, உனக்கான நீ உனக்கு கல்வி வேணும், உனக்கு ரிசர்வேஷன் வேணும், நீ அதிகாரியா போகணும், நீ ஐஏஎஸ்ஸா போகணும், ஐபிஎஸ்ஸா போகணும். இதுக்காக போராடியவர் பெரியார். பெரியாருடைய சிஷியனுக்கு தான் ராமகிருஷ்ணனும் குளத்தூர் மணியும் ஆரிச்சாமியும். அவங்களும் தமிழ் தேசியவாதி இல்லையா? அவர்கள் தமிழர்கள் இல்லையா? அவர்கள் என்ன எல்லாம் ஐரோப்பா சேர்ந்தவர்களா? இல்லை இலங்கையில் அகதியாக வந்தவங்களா? இல்லாத பாகிஸ்தான்காரனா, பஞ்சாப்காரனா, பர்மா அகதியா? தமிழ் தேசியவாதி இல்லையா? சீமா சொல்றதான் தமிழ் தேசியவாதி. அப்போ குளத்தூர் மணியோ, கோவை ராமகிருஷ்ணன், ஆரிச்சாமி தமிழ் தேசியம் இல்லைன்னா நீ நீயே தமிழ் தேசியவாதி. தமிழ் தேசியம் தமிழர்களை நேசிப்பவன் தான் தமிழ் தேசியவாதி. தமிழுக்காக சிறைக்கு போறவன், தமிழுக்காக சாகிறவன், தமிழருக்காக மூத்திரச்சட்டி தூக்குறவன் தான் தமிழ் தேசிய தலைவன். ஏ அதுக்கு என்ன அடையாளம்? இதுதான் அடையாளம். சேக்குவாராக்கு என்ன அடையாளம்? உலகத்தில் அவன் சொல்றான், உலகத்தில் எங்க அமெரிக்கா ஆதிக்கம் தலை தூக்குகிறதோ அங்க எவன் போராட வர்றானோ அவன் தான் என்னுடைய தோழன், தோளோடு தோல் நிற்கிறான். அவன் தானே யூத மார்க்ஸ். எது என்ன எழுதுனான்? மார்க்சிசம் எழுதுனான். எதுக்காக? உலகத்தில் இருக்கிற தொழிலாளி பூரா உன்னா ஒண்ணு சேரியான்னா. அவன் தான் மனுஷன். இந்த சீமா மனுஷனா? ஒரே வீட்டில் 5 பேரை வச்சு குடும்பம் நடத்த போனா மனுஷன்? கையில் விழித்தேன் மொழி, பல மொழிகள் விழிகளை. அப்போ சீமா தமிழ் தேசியத்தை காயடிக்க வந்த ஒரு கருப்பு குள்ளா. இப்போ டைரக்டர் கௌதமன், இவர் வந்து அடிக்கடி தமிழ் ஈழத்தை பற்றி அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்காரு, இவரோட பின்புலம் என்ன சார்? ஒரு பின்புலம் இல்லை, ஆர்வம். நான் தமிழ் ஈழத்தமிழுக்காக போராடி இருக்கேன். ஈழத்தமிழுக்காக ஒரு 30-35-40 ஆண்டுகாலம் பயணம் பண்ணியிருக்கேன். அப்படியே ஆர்வம். அதே போல் கௌதமனும் ஈழத்துக்கு ஆதரவான ஒரு முகம். அவன் தமிழ் தேசியவாதி தான். என்ன என்ன குறை குற்றம் கண்டுபிடிக்கிறீங்க? இல்லை, துவாரகா இருப்பதாக ஒரு ஐரோப்பிய குழு தமிழ நம்ப வைக்கிறான், நம்பி இருக்கிறான், அவ்வளோதான்.
அவர் மேலே பல போராட்டம் நடத்தியிருக்காரு கௌதமர். பல முறை சிறைக்கு போயிருக்காரு. தமிழருடைய அடையாளம், அவங்க அப்பா ஒரு பெரிய தமிழ் தேசியவாதி, ஒரு பெரிய கம்யூனிஸ்ட்டு, ஒரு புது சிந்தனையாளர் குடும்பத்திலிருந்து வந்தவர் தான் கௌதமர். கௌதமெல்லாம் குறை குற்றம்லாம் சொல்லவே முடியாது. திராவிட இயக்கத்துக்கு எதிராக ஒரு தமிழருடைய அடையாளம், தமிழ் தேசிய சொத்துக்கள், சீமா தமிழ் தேசியத்தினுடைய நீங்க கரையான்கள், கௌதம தமிழ் தேசியத்தினுடைய அசட்டு. தமிழ் தேசியம் வளரக்கூடாது என்பதற்காக திமுக அண்ணாதிமுக ரெண்டு வெட்டி காசு வாங்குறவன் தான் சீமா, தமிழ் தேசியத்தினுடைய அடையாளம். ஆனால் கௌதமனை பொறுத்தவரை ஈழ போராட்டத்துக்கான அடையாளம். ஓகே சார், நெக்ஸ்ட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பிரபாகரனோட மகள் துவாரகா இவங்க வந்துட்டு நேரடியில் வந்து பேசுவாங்கன்னு சொன்னாங்க. பேசுன மாதிரியே ஒருத்தவங்க பேசினாங்க, ஆனால் அவங்க தானா துவாரகா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. சில பேர் சொல்கிறாங்க இது வந்து ஏஐ டெக்னாலஜி மூலமாக தான் வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? அதாவதுமா புலிகளுடைய சொத்து பல கோடிக்கணக்கான டாலர்கள் பல பேர் அதை அபகரித்து வச்சுருக்காங்க. அப்படி அபகரிக்கப்பட்டவர்களால் உருவாக்கப்பட்ட போலி பிம்பம் தான் துவாரகா நித்துயா என்கின்ற சுவிட்சர்லாந்தில் ஒளிஞ்சிருக்கிற ஒரு பெண். அதை கண்டுபிடிச்சிட்டான் இளத்தமிழன். அந்த அம்மா அப்துல்லா நெடியவன் ரெண்டு பேர் புலிகளுடைய பணத்தை, பல கோடிக்கணக்கான பணத்தை பங்கு போட்டு வச்சுருக்கான். அவர்கள் மக்கள் பூரா பணம் கொடுத்தான், $100, $200, $50, $500. அவன் பூரா கேட்குறான், ஏன்டா நீ பல கோடி ரூபாய் பணத்தை வச்சுட்டு புலிகளுடைய சொத்தை ஏமாற்றிட்டு இருக்க, எங்கே பார்த்தாலும் அடிக்கிறான், எங்கே பார்த்தாலும் உதைக்கிறான், எங்கே பார்த்தாலும் மதிக்கிறான். அவர்களில் இருந்து தப்பிச்சு போகணும். துவாரகா வந்துச்சு கொடுத்துட்டேன், பிரபார் வந்துச்சு வந்துட்டாரு கொடுத்துட்டேன். இலங்கையில் தமிழீழத்தில் கண்ணு போனவன், காது போனவன், கை போனவன், கால் போனவன், சண்டையில் யுத்தத்தில் இப்படி ஒரு 1000 பேர் இருக்கான். 1000 பேருக்கு எந்த விதமான பணமும் போய் சேரல, எந்த விதமான உதவியும் போய் சேரல. இங்கே லண்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, ஐரோப்பா நாடுகளில் நீங்கள் பிரம்மாண்ட வீடு கட்டிட்டு, பிரம்மாண்ட காரு வாங்கிட்டு, வசதி வாய்ப்போடு வாழ்கிறான். மக்கள் சட்டையை பிடிச்சி கேட்குறான். இந்த போலி புலிகள் ஆதரவாளர்கள் என்ன பண்ணுறான், தப்பிப்பதற்காக என்ன சொல்கிறான், மதிபதியினுடைய அக்கா அருணாவே ஒரு ஃபோர்ஜரி. தலைவரை 20, நான் தலைவரை போய் பார்த்தேன், 150 பேரோட இருக்கார். அந்த அம்மா சொல்லிச்சா அருணா ஒரு ஃபோர்ஜரி, மதிபதினுடைய பேரை கெடுக்கிற ஒரு கூமுட்டை. அந்த அம்மா 150 பேரோட பிரான்ஸ்ல இருக்கிறத பிரான்ஸ் உளவுத்துறை விட்டுருச்சு, பிரான்ஸ் மீடியாக்கள் விட்டுருச்சு, வெள்ள பிரெஞ்சுக்காரன் விட்டுட்டான், பிரெஞ்சுக்காரன் எல்லாம் விட்டுட்டான். விட்ட பிறகு இந்த அம்மா மட்டும் போய் பார்த்துட்டு செல்போன்லாம் பிடிக்க வச்சு, ஏன் படம் எடுக்கல, செல்போன்லாம் பிடிக்க வச்சுட்டா பிரபாகர். அப்போ பிரபாகரனை இன்டர்நேஷனல் கூட எல்லா ஏஜென்சிகளும் தேடுது, சிஐஏ தேடுறான், எஃபிஐ தேடுறான், ரஷ்ய கேஜிபி தேடுறான், சைனியன் ஏஷியன் சிண்டிகேட், சைனீஸ் இன்டெலிஜென்ஸ் தேடுறான், உலகத்தில் இருக்கிற எல்லா உளவுத்துறையும் தேடுறான் எங்க எங்கன்னு. மதிபதினி அக்கா அருணா மட்டும் போய் பார்த்துட்டு தலைவருக்கு வந்துருச்சு. அப்போ இதெல்லாம் இந்த மோசடி கும்பலனுடைய ஏற்பாடு. அந்த அம்மாவுக்கு ஒரு $10,000 கொடுத்துட்டான், யாரு அப்துல்லாவும் நெடியவனும், நான் தலைவரை பார்த்துட்டு வந்தேன். கேட்டா அவரு வந்து பணத்தை வாங்கிட்டு போயிட்டார், அவரு பணத்தை வாங்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றேன். அடுத்து துவாரகா வந்து அது கொஞ்சம் பணத்தை கொடுத்தாங்க. நீங்க பிரபாகரனுடைய அண்ணன் மனோகரன் என்ன டென்மார்க்ல இருக்காரு, அவருடைய பையன் கார்த்தி இருக்கார், அவருடைய மகன் இருக்கு, மனைவி இருக்காங்க. 2013 வரை எங்களோட தொடர்பு கொண்ட துவாரகா இன்னைக்கு வரைக்கும் தொடர்பு இல்லையா, மரணித்து போய் விட்டார் யுத்தத்துல. எல்லாரும் நீங்க அவரே கூட சொல்றாரு, ஜனவரியில மே மாசம் யுத்தம் முடிவு, நீ தப்பிச்சு போயிருமா, நீயும் கொம்மா தம்பி தப்பிச்சு போயிருங்க, நான் இந்த மக்களுடைய காசுல மருத்துவராயிருக்கேன், இந்த மக்களுக்கு வைத்தியம் பண்ணுவதுதான் என்னுடைய நோக்கம், நான் தப்பிச்சே போக மாட்டேன்னு. நீங்கள் குடும்பத்தோடு ஒரு தலைவன் போராடி மண்ணில் மண்ணோடு மண்ணாக மக்கி போன வரலாறு அந்த தேசிய தலைவனுக்கு தான். துவாரகா கடன் கேட்குறா, துவாரகா வந்து டாலர் கேட்குறா, துவாரகா யூரோ கேட்குறா, பவுன்ஸ் கேட்குறான்னு இந்த மோசடி கும்பல் துவாரகா பேரில் வசூல் பண்ணிட்டு. சட்டவிரோதியுமா இந்த மக்களுக்கு பதில் சொல்லி ஆகணும், தப்பவே முடியாது. ஈழத்தமிழ
உப்பு உப்பு உரப்பு போட்டு சாப்பிட சூடு சொல்றேன் உள்ளவன். நம்ம ஊர் ஆளுக்கு மாதிரி 200 ரூபாய்க்கு ஓட்டு போடுற பயிலுக்கு கிடையாது. அதனால இந்த கும்பல் மோசடி கும்பல் ஒரு நாள் வெளி உலகத்துக்கு வந்தே தீரும், அம்பலப்பட்டே தீரும். இதுதான் வரலாறு. இந்த துவாரகாவோட வீடியோ வந்த அடுத்த நிமிஷமே பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நாம் தமிழர் கட்சி சீமானோட அவங்களோட பர்சனல் யூடியூப் சேனல்ல வந்துட்டு சொல்லியிருக்காங்க, இவங்க வந்து துவாரகா கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன் துவாரகா வந்துருவாங்க அப்படிங்கிற பயமா, இல்லை நிஜமாவே துவாரகா இல்லைன்றத மக்களுக்கு சொல்லி எடுத்து சொல்ல விரும்புறாங்களா? இல்லை, அதாவது துவாரகா இல்லை என்பது எல்லாருக்கும் தெரியும். நீங்க டெல்லியில இந்த பொண்ணு நித்யா வந்து உட்கார்ந்துட்டு எல்லாத்தோடய இந்த பொண்ணு பேசியிருக்கு, நம்ப வச்சிருக்கு. அப்போ சீமான் சொல்றாருன்னா கண்டிப்பாக அதுல பொருளாதார ரீதியான ஒரு பின்னணி இருக்கும். ஏன்னா நீங்க நெடியவனும் அப்துல்லாவும் இப்படி சொல்ல சொல்லியிருப்பாங்க, எனக்கு பணத்தை கூட சொல்றேன், எனக்கு ஒரு ஒரு 100,000 பவுன்ஸை கொடு, 100,000 பவுன்ஸ்னா 100 கோடி ரூபா கொடு, நான் சொல்கிறேன். வேற நடந்திருக்காது நான் சொல்லலை. நெடுமாறன் சொல்கிறார்ல வேற நடந்திருக்கு, காசியானது சொல்கிறார் வேற நடந்திருக்கு, பணம் வாங்கியிருக்கு. அப்போ பல பேர் நீங்கள் துவாரகம் இருக்கிறான்னு சொன்னது பல பேர் அறியாமையில் சொல்லுகிறார்கள், பல பேர் அறியாமையில் சொல்லி பல பேர் பணம் வாங்கிட்டு சொல்கிறாங்க. இதுதான்